श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये वन्देहि वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् ஒரு அற்புதமான சன்னிவேசம் நாம இப்ப பாகவதத்துல பார்த்துட்டு இருக்கிறது. பிரம்மா பெருமாளுடைய பெருமைய உலகத்தார் எல்லாரும் அறிவதற்காக பண்ணின காரியமா, அல்லது பெருமாளையே பரீட்சிக்கிறதுக்காக பண்ணின காரியமா, எப்படின்றத பத்தி இப்ப யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த வத்சாபஹாரம்னு சொல்லக்கூடிய கன்றுகள், கன்றுமைக்கும் சிறுவர்கள் எல்லாரையுமே பிரம்மா தன்னுடைய மாயையினால ஒழித்து வச்சுட்டேன். அந்த ஒரு வருஷ காலம் பிரம்மா இதை வெளிப்படுத்தல, ஆனா அவருக்கே ஒரு பெரிய பரிபவம் ஏற்பட்டது. அவர் பிரம்மலோகத்துக்கு போக்கச்சே சரஸ்வதி பக்கத்துல வேற ஒருத்தர் சதுர்முக பிரம்மாவா உட்காந்துருக்க வாயில் காப்பான்னு அவரை விடமாட்டேன்ட்டா, உள்ள விடமாட்டேன்ட்டா. அப்ப பிரம்மாவே மறுபடியும் வந்துடுறது. அந்த பிரம்ம மானத்துல, அதாவது பிரம்மலோகத்துல இருக்கவாளுடைய மானம் தேவ மானத்துல நம்மளுடைய ஒரு வருஷம் ஒரு நாள்ன்ற மாதிரி அந்த பிரம்ம மானத்துல அதே மாதிரி அந்த ஒரு கணக்கு இருக்கிறதுல, அந்த மாதிரி இது ஒரு க்ஷணமா இருந்தாலும் ஒரு மணி காலமா இருந்தா கூட அங்கிருந்து போயிட்டு வரதுக்குள்ள இங்க ஒரு வருஷ காலம் ஆயிடுச்சு. இப்ப பிரம்மா தனக்கு ஏற்பட்ட பரிபவத்தை கொண்டு அந்த பழையபடி அவ எல்லாரையும் வெளியில விடுவிச்சுடுறே. இப்ப அவளும் இவாளோட கண்ணனோட சேர்ந்துடுறன்றது வரைக்கும் நாம பார்ப்போம். அப்பவும் பிரம்மாவுக்கு ஒரு அற்புதமான சேவை கிடைச்சது, அதுதான் அங்க விசேஷம். என்னன்னா, இவர் ஓட்டிண்டு போன கன்றுகளோ இல்ல இவர் ஒழித்து வச்ச சிறுவர்களோ அவள்லாம் எப்படி இருந்திருக்காளோ அவளுடைய ரெப்ளிகா மாதிரி இங்க மொத்த பேரும் அதே மாதிரி கன்றுகள், சிறுவர்கள், பாண்டங்கள், இன்னும் கேட்டா தூக்கிட்டு போற ஊரி கயறு எல்லாம் இருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப இது ரெண்டும் ஒன்னு ஒன்னு ரெண்டு டூப்ளிகேட் மாதிரி இருந்துருக்கு, இது ஒன்னு டூப்ளிகேஷன் ரெண்டா இருந்துருக்கு, ரெட்டரெட்டையா இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரம்மாவுக்கு ரெட்டையா தேவையாகலையா? பிரம்மாவுக்கு பகவத் சிருஷ்டி பெருமாளே தானே இத்தனையுமா ஆனே, மீதி பேர் சாதாரண கோபியர்களுக்கோ அல்ல திருவாயிரபாடியில இருந்த மீதி பேருக்கோ பசுவுக்கோ அதுக்கெல்லாம் வேணா, பெருமாள் தான் தனக்கு கன்றா வந்திருக்க, பெருமாள் தான் தன்னுடைய குழந்தையா இருந்திருக்கேன்றது அவளால அறிந்து கொள்ள முடியாட்டா கூட பிரம்மாவால தெரிஞ்சுக்க முடியறது. பிரம்மாவுக்கு எத்தனை வத்தங்கள், எத்தனை கோபர்கள் சிறுவர்கள் இவ எல்லாரையும் மறைச்சோ, அத்தனை சிறுவர்களாகவும் அத்தனை வத்தங்களாகவும் பெருமாளை சேவை சாய்க்கிறாராம். அத்தனை சேவை, அதோட மாத்திரமில்ல, அங்க பார்த்தோம்னாக்க அங்க இருந்துருக்கிற ஒரு அச்சேதன வஸ்துக்கள்லாம் கூட பெருமாளாகவே சேவை சாய்க்கிறார் அப்படின்றத நாம இதுக்கு முன்ன பார்த்தோம். ஒரே இடத்துல இத்தனை ரூபத்துல பெருமாளை சேவிச்சாக்க யாருக்குதான் சந்தோஷம் வராது? திருநாங்கூர்ல இப்ப 12 கருட சேவை நடக்கும்னு நினைக்கிறேன், இந்த தை மாசம் அமாவாசை சமயத்துலன்னு நினைக்கிறேன். சேவை ஒரே சமயத்துல 12 திவ்ய தேசத்து எம்பெருமானம் வந்து சேவை சாய்க்கிறேன்னாக்க
அதை காட்டின சந்தோஷம் வேற என்ன இருந்திருக்கு? எல்லாரையும் சேவிக்கிறோம். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரே சமயத்துல ஆயிரக்கணக்கில் பெருமாளை சேவிக்கிறார் பிரம்மா, அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய இப்ப ரெண்டாவது விதம் பெருமாளை பரீட்சை பண்றதா நினைச்சாக்க அந்த பரீட்சையில தோத்து போயிட்டதுனால பெருமாள் பிரம்மாவனிடத்துல சரணாகதி பண்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சேவை தனக்கு கிடைச்சதுனால அந்த பாக்கியத்தை நினைச்சிருந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றேன். அப்படி பிரம்மா பண்ற ஸ்தோத்திரத்தை தான் நாம இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அந்த ஸ்தோத்திரத்துல முதல் ஸ்லோகம் இது. நௌமீட்யதே ப்ரவபுஷே தடிதம்பராய குஞ்சாவதம் சபரிபிஞ்சல சன்முகாய வன்யஸ்ரஜே கவலவேத்ர விஷாணவேணு லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே பசுபாங்கஜாய. ஈட்ய அப்படின்ற ஒரு சம்போதனம். ஈட்யன்னாக்க ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன்னு அர்த்தம். ஈட்யா அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன்னு அர்த்தம். தவ்யஸ்தவ பிரியஸ்தோதா ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா சஹசிரநாமத்தில் சொல்றோம். தவ்யா அப்படின்றது பெருமாளுக்கு ஒரு திருநாமமாக சொல்றது. அது வந்து பெருமாள் ஒருத்தர் தான் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவராக இருந்திருக்கேன்னு அர்த்தம். அதுதான் ஈட்யான்ற சப்தத்தினால சொல்லி சொல்றாரு இங்க. ஹே ஈட்யா தே துப்பியம் கேவலம் நௌமி. உன் பொருட்டு நான் என்ன பண்ண முடியறது அப்படின்னா, திருவடியில விழுந்து சரணாகிதி தான் பண்ண முடியறது. நௌமி அப்படின்னு சொன்ன பிரணாமத்தை சொல்றது. பிரணாமம் மாத்திரம் இல்ல, சரணாகிதி ஏதானா அபச்சாரப்பட்டிருந்தனாக்க அந்த அபச்சாரத்தெல்லாம் க்ஷமிச்சிக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. இப்படிப்பட்ட ஒரு சரணாகதியை பண்ற பண்ணிட்டு அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற. ஸ்தோத்திரம்ன்றது இரண்டு விதம். ஒன்னு அவனிடத்துல இல்லாத குணங்களை அவனிடத்துல இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு அவனை விசேஷமாக சொல்றது இருக்க, அது ஸ்தோத்திரம்னு ஒண்ணு. இன்னொன்னு குணினிஷ்ட குணாபிதானம். அவனிடத்துல என்ன குணம் இருக்கோ அந்த குணத்தை சொல்றதேயும் ஸ்தோத்திரம்னு தான் பேர் இருக்கு. ஈஸ்வரனை காட்டிலும் உயர்ந்ததாக ஒரு வஸ்து இருந்து அந்த உயர்ந்ததாக இருக்கிற வஸ்துல இப்ப தாழ்ந்ததாக இருக்கிற ஈஸ்வரனிடத்துல அந்த வஸ்துல இருக்கிற குணங்கள் இந்த ஈஸ்வரனிடத்துல இருக்கிறதாக ஆரோபிச்சு சொல்றதுன்ற ஸ்தோத்திரம் இருக்க, அந்த ஸ்தோத்திரம் பெருமாள் விஷயத்துல சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி பண்ண முடியாது பெருமாள் விஷயத்துல. என்ன சந்திரன் போல முகத்தை உடையவன்னு சொல்றான், வெள்ளவெளியன்னு ராஜாவாட்டம் இருக்கான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த ராஜான்றவ நம்மளெல்லாம் காட்டிலும் இன்னும் அழகா இருக்கான்ற அர்த்தத்தை வச்சுட்டுதான் ராஜாவாட்டம் குழந்தை இருக்கான்னு சொல்லி சொல்றதெல்லாம் பண்றோம். அந்த மாதிரி பெருமாளை காட்டிலும் சாட்சான் மன்மத மன்மதா, இவன் மன்மதனாட்டம் இருக்கான் அப்படின்னா மன்மதன் தான் அழகன்னு பேரு. இவன் மன்மதனுக்கும் மன்மதனாக எழுந்துள்ள இருக்கான், இவனை பார்த்து மன்மதனாட்டம் இருக்கான்னு யாரன்னா சொல்ல முடியுமா? மன்மதன வானா கண்ணனாட்டம் இருக்கேன்னு வானா சொல்ல இருக்கான்னு சொல்லாமே தவிர, கண்ணனை பார்த்து மன்மதனாட்டம் இருக்கான்னு சொல்றதுன்றது இருக்க அது இழுக்கு. என்ன ஒருத்தனை ஸ்தோத்திரம் பண்ணச்சு நீச்சமான வஸ்துவை கொண்டு உயர்ந்த வஸ்துவை சொல்றதுன்றது அது ஸ்தோத்திரத்துல ஆகாது. அந்த கம்பேர் பண்றதுல வரைச்சு இப்ப பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பிரம்மா நினைக்கிறேன். அப்ப என்ன பண்றது, எந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்றதுன்னா குணினிஷ்ட குணாபிதானம். பெருமாளிடத்துல என்ன குணங்கள் உள்ளனவோ அந்த குணங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ற. அப்பதான் இந்த இடத்துல நௌமீட்யதே ப்ரவபுஷே தடிதம்பராய குஞ்சாவதம் சபரிபிஞ்சல சன்முகாய. அந்த கண்ணனை பார்க்கிறேர், பார்த்த உடனே கண்ணனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், திவ்ய மங்கள விக்கிரகம் தான் அப்படியே கண்ணனை
பசுபங்கஜாயன்னு சொல்லி சொல்ற பரமாத்மனு சொல்லி சொல்லல அங்க ஈட்டியான்னு ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் இருக்க ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவனாக இருந்திருக்கிற பரமாத்மாவே பசுபன் மாடு மேய்ப்பவனாக இருந்திருக்கிற ஒரு நந்தகோபனுடைய பிள்ளையாக இருந்திருக்கிறவன் சொல்லி சொன்னார் இப்ப எம்பெருமானுடைய பரத்வம் சௌலபியம் ரெண்டையும் சேர்த்து அனுசந்தானம் பண்றேன் இவர் யாரு மாடுபேட்டவராக இருந்திருக்கிறார் அந்த ஒரு சௌசீல்யத்தை வெளியே வெளிப்படுத்துறதுக்காக தான் பசுபாங்கஜத்துவம்னு சொல்றது மகதோ மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்துவம் சௌசீல்யம்னு சொல்லி சொல்றது எவ்வளவோ தாழ்ந்தவர்களோடையும் கூட அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி அவளோட சேர்ந்து பழகக்கூடிய ஒரு சுவாவம் இருந்துருக்க அதுதான் சௌசீல்யம்னு சொல்லி சொல்றது இப்ப எப்பேற்பட்டவர் எம்பெருமான் அவர் ஈட்டியன் அவர் ஒத்தரதான் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவராக இருந்திருக்கிறவர் அவரே தான் பசுபாங்கஜாயன்னு சொல்லி நமக பசுபாங்கஜன் அப்படின்னு சொல்லச்சு ஒரு மாடு மேய்க்கிறவன் பிள்ளையாக இது பெருமாளுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம் அந்த விசேஷத்தை சொல்லி சொல்ற பெருமாளை சொல்லச்சு எப்படி சொல்றார் அப்பா என்ன விசேஷங்கள் அப்படின்னா அப்ரவபுஷே தடிதம்பராய அப்ரவபுஷே பெருமாளுடைய திருமேனி நிலமேக சாமமாக இருந்திருக்கு அப்ப நீர்கொண்ட மேகத்து போல இருந்திருக்கிற திவ்யமங்கள விக்கிரகம் அந்த விக்கிரகம் தான் கண்ணில் படுறது பட்ட உடனே நீலமேக சாமலன்னு சொல்லி பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றேன் அந்த பெருமாள் சாத்தின்னு இருக்கிற பீதாம்பரத்தை சாதிக்கிறார் அவர் என்ன வேணா உடுத்தின் இருக்கட்டும் என்ன வேணா எப்படி வேணா இருக்கட்டும் அது தடி தம்பராயன்னு சொல்லி சொல்றார் வெறும் மேகம் இருந்ததுன்னாக்க அதுக்கு பிரகாசம் குறைவா இருக்கும் ஒரு மின்னல் அடிச்சுட்டு மேகம் இருந்ததுன்னாக்கா அந்த மேகத்தினுடைய பிரகாசமே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும் அந்த மின்னல் மாதிரி பெருமாள் திருமேனில சாத்தின் இருக்கிற வஸ்திரங்கள்லாம் ஜலிக்கிறதாம் தடி தம்பராயன்னு சொல்லி சொல்றார் குஞ்சாவதம் ச பரிபிஞ்சல சண்முகாய இது முதம துரைந்து பார்க்கிட்டே வந்து கிட்ட வந்து பெருமாளுடைய திவ்யமங்கல வாசம் திருமண்டலம் திருமுக மண்டலத்தை சேவிக்கிறது அந்த திருமுக மண்டலத்தை சேவிக்கச்சே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா குஞ்சாபிர் அவதம்சோ கர்ணபூஷணே பரிதகா பிஞ்சம் வர்கா பீடம் அங்க காதுல போட்டுட்டு இருக்கு சிலை குதம்பை ஒரு காது ஒரு காதுன்னு இப்ப அங்கெல்லாம் பெரிய வைரத்தோட போட்டுட்டு இருக்கே வைரக்கிடுக்கனா போட்டுட்டு இருக்கே ஒண்ணும் இல்லை அந்த குந்தமணினால ஒரு தோடு மாதிரி பண்ணி போட்டுட்டு அந்த குந்தமணி கடுக்கன் போட்டுட்டு இருக்கே ராம் பெருமாள் அந்த காலத்துல முத்து கடுக்கன் போட்டுப்பா அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து பொம்நாட்டிலாம் தோடு போட்டுக்கிற மாதிரி பெருசா இல்லாத ஒரு ரெண்டு மூணு முத்தை வச்சுட்டு முத்தாலேயே ஒரு கடுக்கன்லாம் புருஷெல்லாம் கூட போட்டுப்பா அந்த மாதிரி ஒரே கல்லா இல்லாத பண்ணிப்பா இப்படி ரெண்டு மூணு குந்தமணியை எடுத்துக்கிறார் அந்த குந்தமணியால காதுக்கு ஒரு பூஷணம் குஞ்சாவதம் அது மாத்திரமா அப்படின்னா இந்த மயில் தொகை சாத்துட்டு வன்யஸ்ரஜே கவள வேத்திர விஷாண வேணும்னு சொல்லி சொல்றார் வன்யஸ்ரஜேனாக்க காட்டுல இருக்கிறவ அவ எப்படி வேஷ்டி உடுத்திப்பாளோ அப்படி வேஷ்டி உடுத்தின் இருக்கிறவரா அவ அந்த காட்டுல உடுத்திக்கிறவ வேஷ்டி கண்ணன் எப்படி வேஷ்டி உடுத்திருந்தன்னு இந்த மன்னார்குடியில ராஜகோபாலன் அவருக்கு அந்த சாத்துவா அதுதான் காட்டுல உடுத்திக்கிறவா வேட்டி அந்த மாதிரி ஒரு ஆடை சீலை குதம்பை ஒரு காது ஒரு காது செந்நிறமேந்தோமேற்றோன்றி பூம் கோலப்பனை கச்சும் குறையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் காலிப்பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர் இது ஆழ்வாருடைய ஒரு அனுபவம் இது எங்கேருந்து வந்ததுன்னா மகர்ஷியினுடைய அனுபவம் மகர்ஷி காண்பிச்சது தான் அது வன்யஸ்ரஜே
கபள வேத்திர விஷாண வேணு இல்ல மூங்கில் வச்சுருக்கு மூங்கில் கொம்பு புல்லாங்குழல் இப்படி இதெல்லாம் வச்சிருந்திருக்க இப்ப இதெல்லாம் தான் வந்து இதோட கூடி இருக்கிற லக்ஷம் அடையாளம் இந்த அடையாளங்களாலே சோப பிரகாசமாக இருந்திருக்கவர் மிருதுபதே பசு பங்கஜாய மிருது பாதம் மிருதுபதம் அவருடைய திருவடி இருக்க மலர்மகள் கைவருட மலர்பகுதி சிவந்தனன்னு அப்படிப்பட்ட ஒரு மிருதுவான ஒரு திருவடிகள் அப்பேற்பட்ட எம்பெருமானின் முகத்துல அங்க இதனால ரொம்ப பிரகாசிக்கின்ற அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்றார் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார் அஸ்யாபி தேவ வபுஷ மதனுக்ரஹஸ்ய ஸ்வேச்சாமயஸ்ய நது பூதமயஸ்ய கோபி நேசே மஹித்வவசிதும் மனசாந்தரேண சாட்சாத் தவைவ கிமுதாத்ம சுகானுபூதே பெருமாள் பார்த்து சொல்றா பிரம்மாவை பார்த்து நீ என்னையே ஏமாத்தணும்னு இன்னும் நினைச்ச நீ ஆனா அந்த ஏமாத்துறதுல உன்னால ஜெயிக்க முடியல நீ தோத்து போட்ட ஏன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கூட யாரும் ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு நீ தோத்து போயிட்ட நீ இப்போ என்னிடத்துல நீ சரணாகதி பண்றேன்னு சொல்ற நவுமி அப்படின்னு சொல்லச்சே சரணாகதி இப்படி அந்த சரணாகதி பண்ணினதுனால என்ன ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிறிய இது சாத்தியமா நான் யாரிடத்துலயும் தோத்தவனே கிடையாது ஆகையால என்னிடத்துல சரணாகதி பண்ண என்ன ஜெயிக்கணும்னு என்னத்துக்கு நினைக்கிற இல்ல ஜீவாத்மா ஸ்வரூபம் இருக்க பிரம்மாவும் ஒரு ஜீவாத்மா தான் அந்த கைவல்ய அனுபவம் பண்ணி நீ பாட்டுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போயிட அதுவே சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்றது அதை விட்டுட்டு என்னிடத்துல என்னத்துக்குப்பா நீ சரணாகதி பண்ற நீ அப்படின்னு பெருமாள் கேட்கறதா வச்சுண்டு அதுக்கு பிரம்மா பதில் சொல்றாராம் இந்த இடத்துல அஸ்யாபி தேவ வபுஷ மதனுக்ரஹஸ்ய ஸ்வேச்சாமயஸ்ய நது பூதமயஸ்ய கோபி அந்த சரணாகதியினுடைய ஏற்றம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல திரௌபத்யா சகிதா சர்வே நமச்சக்ரோட் ஜனார்தனன்னு எல்லாரும் சேர்ந்து உன்னிடத்துல சரணாகதி பண்ண இப்போ இந்த உம்முடைய திருமேனி இருந்துருக்க எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே ஏற்பட்டது இப்ப இதுக்கு முன்ன சங்கச்சக்கர கதாபாணியாக சாட்சாத் சிவன் நாராயணனாக அத்தனை நாராயணனாக சேவை சாட்சியர அதை காட்டிலும் ஒரு கண்ணனாக ஒரு ஆயர் சிறுவனாக நீ சேவை சாய்க்கிறது இருந்துருக்க அதுதான் எனக்கு பரம போக்கியமாக இருக்கு எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை உண்டு பண்றது அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை என்று சொல்லி சொல்றார் ஸ்வேச்சாமயஸ்ய நது பூதமயஸ்ய கோபி இந்த பெருமாளுடைய திருமேனி கண்ணனாக இருந்திருக்கிறேன் திருவாயர்வாடியில யாதவ குலத்துல தோன்றின கண்ணனாக இருந்திருக்கிறேன் அந்த திருமேனி இருக்க ஸ்வேச்சாமயம் பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால ஏற்படுத்தின்றது நமக்கு வந்திருக்கிற சரீரம்லாம் நம்மளுடைய கர்மாவனால வந்து சென்றது நது பூதமயஸ்ய கோபி நேசே மஹித்வ வசித்தும் மனசாந்தரேண சாட்சாத் தவைவ கிபூதாத்ம சுகானுபூதே இப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சு அதனுடைய ஒரு பிரபாவத்தை மனசால கூட நினைச்சு பார்க்க முடியலையா பெயர்பட்ட எம்பெருமான் அவர் சீவைக்குண்டத்துல எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் சர்வோத்கிருஷ்டனாக சர்வஜனாக சர்வசக்தனாக இப்படி திவ்யமங்கள விக்கிரகத்தோட எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினால ஒரு மாடு மேய்க்கிற பையனாக கண்ணனாக சேவை சாய்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த சீவைக்குண்டத்துல இருக்கிற எம்பெருமானுடைய பிரபாவத்தை கூட மனசால எண்ணி பார்த்துள்ளான் ஆனா கண்ணனுடைய பிரபாவம் இந்த கண்ணனா சேவை சேவிக்கிற அந்த விஷயத்த மனசால கூட நான் சேவிக்கும் போது என்னால நினைச்சு பார்க்க முடியல இந்த நிலையில
எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோன்றது உன்னை வசீகரம் பண்ணணும் உனக்கு என் விஷயத்துல ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு ஆகணும் நான் உன் வசமாக ஆகணும் நீ என் வசமாக ஆகணும் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அந்த வழிதான் சரணாகதி அத்தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படி என்ன கண்ணனாக இருக்கச்சே சைவ சாய்க்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஆர்திராவலோகித தயா பரிணத நேத்திரம் ஆவிஷ்கிருத ஸ்மித சுதா மதுராதரோஷ்டம் ஆத்யம் புமம் சமவதம் சித பர்ஹி பர்ஹம் ஆலோகயந்தி கிருதினஹ கிருத புண்ணியஜம் புஞ்சனாஹ அந்த கண்ணனுடைய ஒரு ஈர பார்வை ஆர்திராவலோகனம் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த கண்ணனுடைய நேத்திரத்தை பார்க்கறது என்ன அதிசீதளமாக இருக்கக்கூடிய ஒரு பார்வை அந்த குளிர்ந்த ஒரு கடாட்சம் தயா பரிணத நேத்திரம் அந்த தயாதேவி கண்ணில் தான் குடிக்கொண்டு இருந்துட்டு இருக்கா வேற எங்க இருக்கா அப்படின்னா சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்ற தாராமைத்ரியும் ததானயா கருணையே அப்படின்னு சொல்லி சொல்ற இங்க கண்ணுக்கும் இமைகளுக்கும் அந்த தாராமைத்ரி அதாவது அந்த ஒரு அவ்வியாஜமான ஒரு நட்புன்றது ஏற்படுறது அது அங்கதான் கண்ணில் இருந்தாதான் வருமா ஆகையால் அந்த கண்ணில் போய் தயாதேவி இருக்கு தயா பரிதமாக இருந்துருக்கு அந்த கண்ணு தயா பரிணத நேத்திரம் ஆவிஷ்கிருத ஸ்மித சுதா மதுராதரோட்டம் அப்படி கண்ணன் ஒரு சிரிப்பு சிரிக்கிறேனா அந்த சிரிப்பு சிரிக்கச்சே பார்த்தோம்னாக்க ஆவிஷ்கிருத ஸ்மிதம் அந்த ஒன்று அந்த ஸ்மிதினால அந்த அதரோஷ்டங்கள்ல அதரங்கள்ல இருக்கக்கூடிய சுத அந்த அமிர்தம் வெளிப்படுறதுதான் வந்து இதெல்லாம் வடூர்ல போனோம்னா சேவிச்சோம்னா அந்த ராமனுடைய திருவதரங்கள் மன்னாருடைய ராஜகோபாலனுடைய திருவதரங்கள் இதெல்லாம் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல அனுபவிக்க வேண்டிய அர்ச்சாமூர்த்தியாக இருந்தாலும் அப்படியே அனுபவிக்கிற மாதிரி சேவசாக்கிறார் அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம்னா இப்ப பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றேன் ஆத்யம் புமாம்சம் நீதம் பரம புருஷன்றது எல்லாம் தெரியும் ஆனா கூட அவதம் சித பர்ஹிம் பர்ஹி பர்ஹம் அலோகயந்தி கிருதினஹ கிருதகம் புஞ்சாஹ அப்படி இருந்துட்டு இருக்கிற பெருமாள் முடிச்சோதி ஆய் உனது முகச்சோதி அலர்ந்தது ஒன்னு சொல்லி ஒரு பெரிய தேஜஸோடு கூட இருக்கிற கிரீட்டெல்லாம் சமர்ப்பிச்சுண்டு இருக்க வேண்டிய நீர் ஒரு தலைப்பாக கட்டிண்டு அது நடுவுல ஒரு இந்த மயில் தொகையெல்லாம் சொருகிண்டு சேவை சாய்க்கிறேன் இப்படிப்பட்ட இந்த சேவையை சேவிக்கிற அதை எல்லாரும் கூட சேவிச்சுள்ளலாம் இந்த சேவையை சேவிக்கணும்னாக்க கிருத புண்ணிய புஞ்சாக கொஞ்ச நஞ்சம் பாப்போம் புண்ணியம் பண்ணியிருந்தாக்கா இந்த சேவை கிடைக்காதான் நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இப்படிப்பட்ட சேவை கிடைக்கும் ஆகையால நான் உம்மிடத்துல சரணாகதி பண்றேனானே இந்த சரணாகதி உம்ம வசீகரணம் பண்ணுவதற்கு இதுதான் ஒரே வழியா இருந்திருக்குன்றதுனால சொல்ற ஜானே பிரயாசமுத பாஸ்ய நமந்தயேவ ஜீவந்தி சண்முகரிதம் பவதீயமார்த்தாம் ஸ்தானே ஸ்திதாஹ ஸ்ருதிகதாம் தனுவம் மனோபிஹி ஏ பிரஹயசஹ அஜித ஜிதோப்பியசிதை ஸ்திரிலோக்கியாம் நீ அஜிதான்னு சொல்லி சொல்ற ஒரு சமயத்திலையும் தோல்வியே அடையாதவன் ஒரு சமயத்திலையும் யாராலையும் வெல்லப்படாதவனாக இருந்துட்டு இருக்கன்னு சொல்லி சொல்ற ஆனா ஒன்னியும் தோத்து போனவனா சில சமயம் ஆயிடுற பக்தியா பரமையா வாபி பிரபத்தியா வா மகாமுனே பரபக்தி பரமபக்தியினாலேயோ அல்ல பிரபத்தினாலேயோ ஒன்னை அடையலாம்னு சொல்லி சொல்றக்கு ஆகையால இப்ப ஜிதோப்பியசி தை ஸ்திரிலோக்கியாம் அந்த ஜெயிச்சவனாகவும் ஆயிடுற அப்படின்னு சொல்றாரு இப்ப என்ன விசேஷம் ஜானே பிரயாச முதபாஸ்ய நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதம் பவதீய வார்த்தம் ஜானயோகம்லாம் எனக்கு வாண்டம்பா
எனக்கு வேண்டியதெல்லாம் என்ன இருந்துருக்கு அப்படின்னா உன்னுடைய திருவடிகளை சரணமாக பற்றுவதான் அப்படின்னா ஸ்தானே, அதாவது ஸ்தானம்ன்றது வர்ணாசிரம தர்மா வர்ணாசிரம தர்மானுஷ்டான ரூபமான ஒரு இது, அதாவது எம்பெருமானுடைய ஆஜ்ஞைய கட்டளைய பின்பற்றுறது. ஆகையால உன்னுடைய கட்டளைய பின்பற்றி அதை அதிலங்கனம் பண்ணாமல் உன் திருவடியில சரணாகிருதி பண்றது இருந்துருக்க, அதுதான் முக்கியமான விஷயமாக எனக்கு தோன்றது. ஸ்ருதிகதம் தனுவங் மனோபிஹி ஏ பிராயசஹா, மகான்களாக இருந்துருக்கிறவ பிராயசஹா உன் திருவடியில சரணாகிருதி பண்றதுலதான் அதுதான் விசேஷம்ன்ற எண்ணத்தோடு உன் திருவடியிலேயே சரணாகிருதி பண்ணிருக்கான். அந்த ரீதியில நானும் சரணாகிருதி பண்ணிருக்கேன் என்று ஸ்தோத்திரம் பண்றான். இந்த பதினாலாவது பாகவதத்துல இந்த ஸ்கந்தத்துல பதினாலாவது அத்தியாயம் முழுக்க முழுக்க பிரம்மஸ்துதி. இந்த பிரம்மஸ்துதியில ரொம்ப விஸ்தாரமானது, 60 ஸ்லோகத்துக்கு மேல இருந்துருக்கு. ஏதோ சில சில ஸ்லோகங்களுடைய அர்த்தம் தான் நாம இப்ப சொல்றோம். நம்ம இங்க பெருமாள் சொல்ற, குவாஹம் தேஷாம் அகதகம் கஜராக்னிவார்பூ சம்வேஷ்டி தண்ட கட சப்தவிதஸ்திகாயஹ கேதிருக்விதா விகணி தண்ட பராணுச்சரியா வாதாத்வரோம விபவர் விவரஸ்யசதே மகித்வம். பெருமாளுக்கு சொல்லி சொல்ற, அண்டாதிபதியாக இருந்திருக்கிற ஈஸ்வரன், அப்படி இருந்திருக்கிறவன் இந்த அண்டத்துக்கு ஈஸ்வரன்னா என்ன அர்த்தம், பிருத்திவிக்கு மாத்திரம் ஈஸ்வரன் இல்லை, இந்த பிருத்திவின்றது ஒரு கிரகம்தான். இது இந்த மாதிரி 9 கிரகம் இருக்கு, எத்தனையோ இருந்துருக்கு, எத்தனையோ அண்டங்களாக இருந்துருக்கு. ஆகையால அப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே அதிபதியாக இருந்திருக்கிறவனாக இருந்திருக்கிற நீ, அப்பேற்பட்டவன் நமையா அனுகம்பியா அப்படின்னா நான் எங்க அவர் எங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. பெருமாள் எங்க, நான் எங்க, நான் ஏதோ இந்த லோகத்துக்கு வேணா இந்த இடத்துல வேணா நான் வந்து பிரம்மாவா இருந்துருக்கலாம், அதுவும் உன்னுடைய அனுகிரகத்தினால நான் வந்தவன், ஆனா நீ எல்லா அண்டங்களுக்கும் அதிபதியாக நீ இருந்துருக்க, அப்போ உன்னையும் என்னையும் எங்கேருந்து கம்பேர் பண்ணிக்கிறது, உன்னுடைய திருஷ்டி விஷயமாக நான் எப்படி ஆக முடியும், பெரிய லோகத்திலேயே இந்த பிருத்திவி மண்டலத்திலேயே ஒருத்தன் பெரிய பணக்காரன்னு நம்பர் ஒன் பணக்காரன்னு எவனோ சொல்லி சொல்றான், நான் எங்கேயோ ஒரு மூலையில கூடிசையில இருந்துருக்கிறவன், நான் அவனை பார்க்கறதோ அவனை ஸ்தோத்திரம் பண்றதோ அவன் என்னோட பேசுறதோ அந்த பணக்காரனா இருக்கவனோ என்னோட பேசுறதோ இது எதனா சம்பவிக்குமா, இது எதனா நடக்குமா, நடக்காது. அத பிரம்மா நினைச்சு பாத்துக்கிறேனா, குவாகம் தேமாம், அந்த நீ எப்படி இருக்கு அப்படின்னா, தேங்காகும் தேமாம் அகதமும் கஜராக்னேவார்பூ சம்வேஷ்டி தாண்ட கட சப்த விதஸ்திகாய. எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு, சப்த விதஸ்தி பரிமிதகா காயஹா அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப இந்த பஞ்சபூதங்கள் இவை எல்லாம் சேர்ந்து இருந்துருக்கிற இந்த அண்டகட்டம் அண்டகட்டாகங்கள் எல்லாம் இருக்கிற அது எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு 7 இதுக்கு பரிணாமத்தை ஒரு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. அவை எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனியாக இருந்துருக்கிறது. உம்முடைய மகிமை எங்க, என்னுடைய ஒரு நிலை என்ன, இது ரெண்டும் கம்பேரே பண்ணி பார்க்க முடியாததாக இருந்துருக்கு. வேதிக்விதா விகணி தண்ட புராணுச்சர்யா வாதாத்வரோம விவரஸ்ய சதே மகித்வம். இப்போ இது எல்லாம் இத கம்பேர் பண்றதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அப்படி இருந்துருக்கச்சே உன்னை என்னை எப்படி நான் சேர்த்துக்கிறது, நான் எப்படி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். இப்ப லோகத்துல ஒருத்தன் சொல்றான், ஒரு கிராமத்துல ஒருத்தன் இருந்துருக்கான், அவன் இடத்துல போய் பில்கேட்ஸனுடைய பணக்காரனா இருந்துருக்கான், அவனுடைய பணம் எவ்வளவு இருக்குன்றத பத்தி சொன்னா அவனுக்கு எதனா புரிய போறத, ஒன்னும் புரிய போறது இல்ல. அந்த மாதிரிதான் உம்முடைய பிரபாவத்தை நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சனாலும் கூட
என்னால உம்முடைய பிரபாவத்தை முழுசா தெரிஞ்சுக்கவும் முடியாது, நான் சொல்லவும் முடியாது, நான் எங்க அது எங்க அப்படின்னு இருக்கு அப்படின்னு. உட்சேபணம் கர்ப்பகதஸ்ய பாதயோ கிம் கல்பதே மதுரதோட்சஜாகசே கிமஸ்தி நாஸ்தி வியபதேச பூஷிதம் தவாஸ்தி குட்சே கியதப்யனந்த. சரி, பெருமாள் நாம எதனா தப்பும் பண்றோமோ இல்லையோ, நாம நாம தப்பு பண்ணினோமானாக்க அதனால பெருமாள் கோச்சுப்பேர அப்படின்னா, ஏன்னா இப்ப பிரம்மா தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன், கண்ணன் மேய்ச்சின்னு இருக்கிற வத்சங்கள் எல்லாமும் கோபர்கள் எல்லாமும் ஒழிச்சு வச்சு கண்ணனுக்கு ஒரு பரீட்சை பண்ணி வச்ச மாதிரி கண்ணனை வந்து இது பண்றதுன்றதுக்கு ஒரு பெரிய தப்பு காரியம் தான். அந்த தப்பு காரியத்தை பண்ணிட்டேன், நானும் இந்த தப்பு காரியத்தை பண்ணிட்டேன். நான் இந்த தப்பு காரியம் பண்ணினதுனால என்ன நீ கோச்சிப்பியா அப்படின்னா, நீ கோச்சிக்க கூடாது, நீ கோச்சிக்க மாட்டேன்னு அர்த்தம். உட்சேபணம் கர்ப்பகதஸ்ய பாதயோ கிங்கல்பதே மதுரதோட்ச ஜாகசே. என்ன ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். அம்மாவுக்கு குழந்தை கர்ப்பத்துல இருந்துருக்கு, அந்த குழந்தை ஏட்டி உதைக்கிறது, கர்ப்பத்துல இருந்துட்டு நெளிஞ்சுண்டு உதைக்கிறது, அந்த உதைச்சாக்க அம்மாவுக்கு அந்த குழந்தைய கோச்சுப்பாள, இது காலில் உதைக்கிறது இந்த குழந்தை என்ன, ஆகையால இந்த குழந்தைய கீழே போட்டுடணும்னு நினைப்பாள. அம்மா நினைக்க மாட்டாள்ல, இன்னும் கேட்டா அதுவே அது ஒரு அபராதமாக ஆகுமா, குழந்தை பண்ண தப்பா ஆயிடுமா, அது ஆகவே ஆகாது, அதுவே அவளுக்கு போக்கியமா இருந்துருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல நாம் பண்ணினது தப்பு, அந்த தப்பா இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து நானும் உன்னுடைய கர்ப்பத்துல இருந்துருக்கிறவன் தான் இது, நானும் உன்னுடைய குழந்தை மாதிரிதான் நானு, நான் பண்ண தப்பு இருந்துருக்க அது உனக்கு போக்கியமா இருக்கணுமே தவிர அது வந்து உனக்கு கஷ்டத்தை விளைவிக்காததாக இருக்காது, நிகிரகஸ்தானமாக ஆகாதுன்னு அர்த்தம். கிமஸ்தி நாஸ்தி வியபதேச பூஷிதம் தவாஸ்தி குட்சே கியதப்யனந்த. இப்போ லோகத்துல அஸ்தி நாஸ்தின்னு ஒரு விவகாரம் இருந்துருக்கு, ஒரு வஸ்து இருக்கு ஒரு வஸ்து இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். அந்த வஸ்தி நாஸ்தி விவகார சின்னிதமாக இருந்திருக்கிற விஷயபூதமாக இருக்கிற வஸ்து இருந்திருக்க இது தற்குட்சேகே அனந்தா பகிஹி கியதபி கிஞ்சின் மாத்திரமபி அஸ்தின்னு, எல்லாம் உன் வயிற்றுக்குள்ளேயே அடங்கி இருந்திருக்கு. தவாஸ்தி குட்சேகே, எல்லாமே வஸ்து இருந்திருக்கு, சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாமே உம்முடைய வஸ்து, உம்முடைய வஸ்து உம்முடைய வயத்துக்குள்ளதான் அடங்கி இருந்துருக்கு. அப்ப நாங்கள்லாமும் ஒன்ன சேர்ந்தவா, அப்போ நீ போய் கோச்சிக்கலாமா அப்படின்னு ஒரு அர்த்தம். நாராயணஸ்துவம் நஹி சர்வதேஹினாம் ஆத்மாஸ்யதீஷோ அகில லோக சாட்சி நாராயணங்கும் நாராயணங்கம் நரபூஜலாயநாத் தச்சாபி சத்யம் நதவைவ மாயா. இப்போ ஒரு விஷயம், பிரம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் இருந்துருக்கு. என்ன ஏற்றம்னாக்க, சாட்சாத் நாராயணனுடைய பிள்ளை அப்படின்றது, புத்திரன்றது ஒரு ஏற்றம் இருக்கு. அதனால எனக்கு என்ன வந்துடுத்து என்ன கேட்டேன், தொமைவ நாராயண் நீ தான் நாராயணனாக இருந்துருக்க. இப்ப நாராயணத்துக்கு சொல்ற நாராயணஸ்துவம் நகி சர்வதேகினாம் ஆத்மாசி அதீஷ அகிலலோக சாட்சி. நான் என்னப்பா நாராயணன் அப்படின்னு சொன்ன, ஏதா சர்வதேகினாம் ஆத்மாசி, லோகத்துல இருக்கிற எல்லா தேகிகளுக்கும் எல்லா சரீர ஜீவனுக்கும் நீர் தான் ஆத்மாவாக இருந்துருக்கு. நாரசப்தத்தினால ஜீவ சமூகத்தை சொல்லிட்டு அதுக்கு அயனம் ஆசிரியமாக இருந்துருக்கிறவர் இவர். இப்ப உள்ளும் புறமாக எல்லா இடத்துலையும் இருந்துருக்கிறவன் நீர் தான்.
தம் நாராயணஹ நீ நாராயணன் இல்லையா இல்லன்னு சொல்ல முடியுமா அப்படினு சொல்ற நீர்தான் பிரவர்த்தகனாக இருக்கிறபடினால நீர்தான் நாராயணன்ன்ற சொல்ற சர்வதேஹினாம் ஆத்மாஸ்யதீஷஹ அகில லோக சாட்சி ஜன்மநாராயணோ நரஹ இந்த பரமாத்மாவுக்கு நாராயணன்னு ஒரு பேர் நர சப்தத்தினால அதுவும் பெருமாளுடைய திருநாமமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க அங்க அந்த அரசப்தத்தினால சொல்றது ரீங் ஷயன்ற தாத்துல இருந்து வருது அப்ப நரக அழிவில்லாதது மாறுபாடு அடையாததாக இருக்கிறவ பெருமாள் ஒருத்தர் தான் அதுதான் ஒருத்தருக்கு நாராயணங்கம் நாராயணோங்கம் நரபூஜலாயநாத் தச்சாபி சத்யம் நதவைவ மாயா உம்முடைய சரீரமாக திகழ்கின்றது லோகத்துல எல்லாமே ஏ ஜலாசிரயத்துவம் தத் சத்தியம் அபாதிதமேவ அப்படின்னா அனோரணியான் மகதோமகியான் ஆத்மா குஹா யான் நிஹிதோஸ் ஜந்தோ இது வேதம் சொல்ற விஷயம் அணுவுக்கும் அணுவாக இருந்துருக்கார் மகத்துக்கெல்லாம் மகத்தாக இருந்துருக்கிறவர் அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படின்னு சொல்றார் இப்ப இதெல்லாம் ஒரு மாயை இல்லை இது மாயை இல்லைன்னு வெறும் வெளி தோற்றம் மாத்திரம் இல்லை இது இது சத்தியமான ஒரு விஷயம் என்பதாக சொல்றார் அஜானதம் த்வத் பதவீ மனாத்மன் ஆத்மாத்மனா பாசி விதத்ய மாயாம் சிருஷ்டா விவாகம் ஜகதோ விதான இவ த்வமேஷந்த இவ த்ரிநேத்ரஹ நான் மாத்திரம் இல்ல லோகத்துல இருக்கிற எல்லாராலையும் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவராக உபாசனம் பண்ண தகுந்தவராக நீர் தான் இருந்துருக்கார் உம்மைதான் நாங்க எல்லாரும் உபாசனம் பண்றோம் அப்போ இப்படி பிரம்மாவுக்கும் உபாசியனாக சாட்சாத் நாராயணன் தான் இருக்கிறேன்றது கணக்கு சத்தியமாக இருந்ததுனாக்க இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கலையே சில பேர் ஈஸ்வரன் தான் அதாவது பரமசிவன் தான் விசேஷம்னு நினைக்கிறான் சில பேர் பிரம்மா என்னையே விசேஷமாக நினைக்கிறான் இது எதனால நினைக்கிறது அப்படின்னு சொன்ன அவள் விஷயத்துல வரைச்சு மாயாம் விதத்திய கதம் பாசி அப்படின்னு ஒரு பொய்த்தோற்றத்தை ஏற்படுத்தி நீ எப்படி பிரகாசிக்கிற நீ பிரகாசமானவனாக இருந்துருக்க ஒன்ன மறைச்சு அவளுக்கு பிரகாசத்தை கொடுக்குறியே அது எப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் உன்னுடைய மாயைதான் இங்க மாயா சப்தன்றது பிரகிருதி பரமாக இருக்கு இந்த பிரகிருதி குணமாக இருக்கிற ரஜஸ்தமோ குணங்கள்னால அந்த உண்மை நிலையை அறிய விட்டாமல் நீ பண்ற நீ தான் எல்லாருக்கும் அதிபதியாகவும் இருந்துட்டு எல்லாமாக இருந்தாலும் கூட ஒன்னாலே படைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவளை ஏற்றமாக நினைக்கும்படியாக சில பேரை பண்றதுக்கும் காரணமும் உன்னுடைய பிரகிருதி உன்னுடைய சிருஷ்டியான பிரகிருதி அந்த பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினால ராஜா ரஜோகுணத்தினால இந்த ரஜோகுணம் தமோ குணத்தினால இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்படுறது அப்படின்னார் கோவேத்தி பூமன் பகவன் பராத்மன் யோகீஸ்வரோ தீர்பவத ஸ்திரிலோக்கியம் வா கதம் வா கதி வா கதேதி விசாரயன் கிரீடசி யோக மாயாம் அப்ப இந்த அவதார பிரசங்கத்துல வரைச்சு சொல்ற இப்ப நிறைய பேருக்கு உங்களுடைய ஸ்வரூபம் தெரியாத இருந்துருக்கு அப்படின்னு சொன்ன கோவேத்தி பூமன்னு யார் தாண்டா பத்தி தெரிஞ்சுருக்கா யாருக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ற யாராலையும் அறிய முடியாதவராக இருந்துருக்க கஹ்புமான் கொவா கஸ்யாம் ஜாத்தோ கதம் கேன பிரகாரேன கதி கையத் சங்கியாக்கான்னு அர்த்தம் அதாவது கஹா வேத்தி யாருன்னு சொல்லி சொல்ற நீ எப்படின்னா பரமாத்மனாக இருக்கார் யோகீஸ்வரனாக யோகீஸ்வரோதி பவதா ஸ்திரிலோக்கியம் இந்த மூணு லோக்கத்துல இருந்துருக்கிற உன்னை பத்தி யார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா எங்க இருக்கிறவா தெரிஞ்சுக்க முடியும் எப்படிப்பட்டவா தெரிஞ்சுக்க முடியுமா எத்தனை பேர் தெரிஞ்சுக்க முடியுமா எப்பொழுது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் பதில் இல்லைன்னு அர்த்தம் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது எப்பவும் தெரிஞ்சுக்க முடியாது அப்பேற்பட்ட பிரபாவத்தோடு இருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்ற
त्वमात्मानं परं मत्वा परमात्मानमेव च आत्मा पुनर्बहिर्मृग्य अहो अज्ञजनाज्ञता नीर्दम् எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்துருக்கு. இப்படி ஆத்மாவாக இருந்துருக்கிறது பல பேருக்கு அகம்பாவம்ன்றது இருந்துருக்கு, நான் நான் நான்ற ஒரு பாவம் இருந்துருக்கு. இது என்ன பண்ணி தொலைகிறது, இது என்ன பண்றது, அவளுடைய பாப விசேஷம். இப்ப யார் வந்து எல்லாருக்கும் அந்தரியாமியாக பெருமாள் தான் இருக்கேன்றது, பவந்தமேகி அதத்வஜந்தா மிருகயந்தி சந்தகா, சத்துக்களாக இருக்கவர் உன்னையே தான் தேடுறார், அசத்துக்களாக இருக்கிறவா அதை தெரிஞ்சுக்காத போடுறது அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு மேல ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற, அஹோதி தன்யாவிரஜகோரமண்யா தன்யாமிருதம் பீதமதீவதே முதம் யாசாம் விபோ வத்சதராத் பிரஜாத்மனா யத்ருப்தயேத்யாபி நநாலமத்வராஹ. எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த திருவாயிர்பாடியில இருந்துருக்கிற மாடுக்கும் திருவாயிர்பாடியில இருக்கிற ஸ்திரீகளுக்கும் பெண்களுக்கும் கிடைச்சிருக்கு. இவள்லாம் அதி தன்யாள். உண்மையில எத்தனை எத்தனையோ நாள் தபஸ் பண்ணவாள்லாம் தன்யாள் இல்லை. இந்த திருவாயிர்பாடியில இருந்த மாடுகளும் ஸ்திரீகளும் அந்த கோபர்களும் தான் உண்மையிலேயே தன்யர்கள் அப்படின்னா, விரஜகோ ரமண்ய தன்யாமிருத்தம் பீதம் அதீபதே முதாக. இப்ப அந்த மாடுக்கு என்ன பண்ணிருக்கோம், அது கண்ணுக்குட்டிக்கு தான் பால் குத்திரும் பால் ஊட்டியிருக்கோம் அது. ஆனா கண்ணனே கண்ணுக்குட்டியா போயிட்டே, பெருமாளே கண்ணுக்குட்டி ஆயிட்டே, சாட்சாத் பரபிரம்மே. அந்த பரபிரம்மத்துக்கே பால் கொடுக்கறதுன்னா அந்த மாடு எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும்னு. அந்த சாட்சாத் பரபிரம்ம பூதமாக இருந்திருக்கிற கண்ணன் ஒவ்வொரு ஆத்துலயும் ஒவ்வொரு குழந்தையாயிட்டே, அந்த குழந்தையை குளிப்பாட்டுறான், அந்த குழந்தைக்கு அலங்காரம் பண்றான், இத்தனை பேரும் பெருமாளை தொட்டு காரியம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஸ்திரீக்கள்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணினவளாக இருந்துருப்பா. இத்தனை பேரும் அந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டியிருக்கா அங்கேருந்து வந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை யாரு, பெருமாள் கண்ணன் தானே. அத்தனை பேருக்கும் குழந்தையா இருந்திருக்கே, ஒத்தரை தானே, அத்தனை பேருக்கும் குழந்தை இருக்கா. அப்போ வத்சதராத்ம பிரஜாத்மனா யத்ருப்தயேத்யாபி நநாலமத்வராஹ. இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியம் பண்ணவாள் இருக்காளே, அது வந்து எத்தனை யாகம் பண்ணினாலும் கூட, அந்த யாகத்தினால பெருமாளை ஆராதிச்சாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஏற்படாது. இந்த நந்தகோகுலத்துல இந்த கோபியர்களுக்கு, பிருந்தாவனத்துல ஏற்பட்ட அந்த கோபியர்களுக்கும் அங்க இருந்த மாடுகளுக்கும் ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் மாறு. அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் நந்த கோபம் விரஜோகதாம் என்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். என்மித்ரம் பரமானந்தம், இப்ப யார் இவாளுக்கெல்லாம் நண்பனாக இருந்துருக்கிறது, யாருன்னா பரிபூர்ணமாக ஆனந்தம் பரமானந்தமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் பிரம்மன் தான், சனாதனம் அழிவில்லாத பிரம்மம் போய் இவாளுக்கெல்லாம் மித்திரமாக இருக்கு, நண்பனாக இருந்திருக்கு அப்படின்னா என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். நந்தகோபம் விரஜோகசாம் அந்த திருவாயிர்பாடியில இருந்திருக்கிற சிறுவர்களுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னு சொல்றேன். தேஷாந்து பாக்யமஹிமாச்சுதா தாவதாஸ்தாம் ஏகாதசைவஹி வயம் பத பரிபூரி பாகாஹ ஏதத்ருஷீக சஷகைஹி அசக்ருத் பிவாமஹ சர்வஹாதயோ க்ருதஜ மத்வ மிருதாசவந்தேஹி. அப்ப அந்த நந்தாதிகளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியம் இருக்க, அது பத்தி பண்ணிக்கோ, அது வந்து இவ்வளவுன்னு சொல்லிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் போறோம். ஆனா இந்த சந்திராதிகள், சந்திரன் சூரியன் இவளோட கூட ஏகாதசத்துல இருக்கிறக்காள, இவள்லாம் சித்தாதிஷ்டாதிரத்வேபி இவள்லாம் இருந்துருக்கச்சு ஏகாதசி இருந்தா கூட. இப்ப இந்த கர்மயோகம் ஞான, இப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாம் எப்படி இருந்துருக்கோம், இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறவா என்னென்ன ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்னு சொல்லக்கூடியது, இதோடு கூட இருந்துருக்கிற மனசு, இப்படி இருந்துருக்கிறவ நாங்களே போய்
உன்னை செய்ய சாட்சாத்தா சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னமானாக்க அப்ராகிருத்தமான சரீரத்தோட அனுபவிக்க வேண்டிய ஒன்னை இந்த பிராகிருத்தமான சரீரத்தோட இருந்துட்டு அனுபவிக்கிறதுனாக்க இது எவ்வளவு பெரிய விசேஷம், இது மாதிரி எதுவுமே யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி உற்சாகமா இப்படி ஸ்தோத்திரம் பண்றாராம். அப்ப கடைசியில சொல்ற தொமேவ ஜகதாம் நாதகா ஜெகச்சைத தவார்ப்பிதம், லோகத்துக்கெல்லாம் நீதான் நாசனாக இருந்துருக்க, லோகம் முழுக்க ஒன்னிடத்துல சமர்ப்பிக்கப்பட்டது. அனுஜானீகி மாம் கிருஷ்ணா சர்வந்தம் வேட்சி சர்வதற்கு, உமக்கு எல்லாம் தெரியும், என்ன மறுபடியும் அந்த பிரம்மலோகத்துக்கு போகும்படியான அதுக்கு உண்டான ஒரு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாராம் பிரம்மா. ஸ்ரீகிருஷ்ண விஷ்ணு குண புஷ்கர ஜோஷதாயின்னே சுவாநிஜர த்விஜ பசூததி விருத்திகாரின்னே, த்விஜ பசூததி விருத்திகாரின்னு சொல்ற பிராமணர்களுக்கு பசுக்களுக்கு சமுத்திரம் பால் இவைகளுக்கெல்லாம் விருத்தியை உண்டு பண்றவராக பெருமாள் இருந்திருக்கார். உத்தர்ம சர்வஹரம் சர்வரஹர சிதிராட்சசோத்ரும் சுமஹன்னே பகவன் நமஸ்தே. இப்படி இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு இந்த பூமியில இருந்திருக்கிற ராட்சசாள் கம்சவன் முதலிய ராட்சசாள்கள் எல்லாம் இருந்திருக்காளே அவளுக்கெல்லாம் அவனுக்கு சூரியன் மாதிரி இருந்து இருட்டு அவள்லாம் இருட்டு மாதிரி இருந்திருக்கா, அவனுக்கு சூரியன் மாதிரி இருந்துட்டு அவள் எல்லாம் இல்லாத இடமா பாக்குற மாதிரி அந்த ராட்சசாளுக்கெல்லாம் சத்ருவாக இருந்துட்டு இருக்கிற அனுகிரகம் பண்ற நம்ம மாதிரி இருக்கவாளுக்கு தேவதைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ற உமக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு யத்யபிஷ்டய பூமானம் திரிபரிக்ரம்ய பாதயோகோ பெருமாளை இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மூணு முறை அவர் விழுந்து திருவடியில விழுந்து சேவிச்சுட்டு மூணு பிரதட்சிணம் பண்ணி சேவிச்சுட்டு நத்வாபீஷ்டம் ஜெகத்தாதா ஸ்வதாம பிரத்யபத்யத இப்படி எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய இடத்துக்கு அவர் போய் சேர்ந்து சொல்றாராம். இது போன உடனே என்ன ஆச்சுன்றது தான் இதுதான் சுவாரஸ்யம் மகரிஷி சொல்றது, அத்தோட நிறுத்திக்கிறேன் நான். இப்ப பிரம்மா பழையபடி எல்லாரையும் கொண்டு வந்து விட்டுட்டேன், எல்லாரையும் கொண்டு வந்து விட்டாச்சு, அங்க இருக்கிற மாடு கண்ணுக்குட்டி வச்சால் எல்லாரும் உண்டாயிடுத்து. இப்ப இது என்ன சன்னிவேசம்ன்றது பார்க்கணும். மத்தியானம் சாப்பிடச்சே ஒரு கையில சாத்தோட தேடிட்டு போனவர் அவர், கண்ணன் தேடிட்டு போனேர், அது போய் ஒரு வருஷம் ஆகி போச்சு, இப்ப இத்தனை பேரும் ஆயிடுத்து. இந்த போன கோபர்களுக்கோ கண்ணுக்குட்டிகளுக்கோ எதுக்குமே இந்த ஒரு வருஷம் ஆனதுன்றதே தெரியலையாம். கண்ணா நீ கையில சாத்தோட நீ ஓடி வந்திருக்க, இதோ மாடெல்லாம் இதோ வந்துடுத்து, கண்ணெல்லாம் இதோ இருக்கு, நாம எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் வாடான்னு கண்ணனை கூப்பிடுறானா, ஒரு கணம்தான் ஆனா மாதிரி இருந்துருக்கான். இதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். தத்தோ நுஜாபிய பகவான் சுபவம் பிராகவஸ்திதம் வத்சான் புளின மானின்யே யதாபூர்வ சகம் சகம். பழையபடி அந்த யமுனா தீரத்துல இருக்கிற மணல்ல உட்காந்து சாப்பிட்டது அவள்லாம் அப்பதானே டப்பாவை பிரிச்சுண்டு தலா தலா சாப்பிட ஆரம்பிக்கிச்சே தானே இந்த வந்தது. மறுபடியும் அந்த பழையபடி வச்சிருந்தது சாதல்லாம் அப்படியே இருக்கு, பிரிச்சது பிரிச்ச பிரகாரம் இருந்திருக்கு, இவ்வாளும் அங்கே வந்து உட்காந்துட்டாளாம் சாப்பிடறதுக்கு. கிருஷ்ண மாயாஹதாராஜன்னு க்ஷணார்த்தம் மே நிரேர்பகாக, ஒரு வருஷம் ஆனது ஒரு வருஷமா அவளுக்கு தெரியலையா, ஒரு க்ஷணமாக ஆயிடுத்தான் அதுல. கிங் கிம் ந விஸ்மரந்தீஹ மாயா மோஹித சேதசா என் மோஹிதம் ஜெகத் சர்வம் அபீட்சணம் விஸ்மிருதாத்மகம் ஊச்சு ஸ்வஹதம் கிருஷ்ணம் ஸ்வாகத்தம் தே திரம் ஹசா நௌகோபியபோஜிகபண ஏஹீத சாது புஜ்ஜதாம். அவள்லாம் சொல்றாளாம், கண்ணா நீ வந்துட்ட, எனக்கோசரம் பாதி சாட்டின் இருக்கிறது தேடி வந்துட்ட, வா வா நீ வா வா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டாளாம். சுவாது புஜ்ஜதான், நான் இன்னைக்கு ஆத்துல இருந்து வெத்தல் கொண்டு வந்திருக்கேன், நான் வடாங் கொண்டு வந்திருக்கேன், வாடா வாடா எல்லாத்தையும் சாப்பிடலாம், உனக்கு பிடிக்குமே முறுக்கு நான் கைமுறுக்கு கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் நான் அதில் நாம எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடலாம் வாடா சாது புஜ்ஜதான்னு கண்ணன் கூட்டு உக்காத்தி வச்சுண்டு. தத்தோகசம் கிருஷிகேசம் அபியவகிருத்திய சகார்பகை, இது ஒரு வருஷம் கழிச்சு இவெல்லாம் வர, இது ஒரு வருஷமா ஆனதுன்றது இவ யாருக்கும் தெரியலையேன்னு அவர் நினைச்சுக்கிறார் பெருமாள். தனக்குள்ள சிரிச்சுண்டு
ஏற்கனவே எப்படி அந்த குழந்தைகளோட விளையாடிட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு சாப்பிட்டாரோ அதே மாதிரி தர்சனியும் சர்மாஜகாரம் நிவர்த்தத வனாத்வரஜம் அது பார்த்துட்டு அவர்ரா நம்மளாம் அந்த அஜகராசுரன் அந்த இதுல இருந்து அகாசுரனுடைய அந்த சர்ம அந்த தோலை காண்பிச்சுட்டு இவர் சாப்பிட்டாராம் இவ எல்லாரும் போய் ஆத்துக்கு போய் சாயங்காலம் என்ன விஷயம் சமாச்சாரம் சொன்னா அப்படின்னா இன்னைக்கு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கச்சே கண்ணுக்குட்டிலாம் மேய்ச்சிட்டு இருக்கச்சே கண்ணுக்குட்டி நாங்க எல்லாரும் ஒரு மலைப்பாம்பு வாயுள்ள பூந்துட்டோம் கிருஷ்ணன் பூந்து எங்க எல்லாரையும் காப்பாத்தினர் அது மூலமா நாங்கள்லாம் வெளியில வந்தோம் அப்படின்னு இந்த சமாச்சாரத்தை தான் சொல்றாளே தவிர ஒரு வருஷமா இங்க பிரம்மா எங்களை தூக்கிட்டு போயிட்டே ஒரு வருஷமாச்சு ஒரு வருஷம் கழிச்சு தான் நாங்க வந்திருக்கோம் ஏன்னா அவ யாருக்கும் தெரியாதான் ஆகையால वत्सान् गृणन्ननु गीतपवित्राः कीर्तिः गोपीदृशोऽयं गोपीदृगुत्सवदृशिः प्रविवेशगोष्ठम् இந்த சரி கண்ணுக்குட்டிலாம் மாடெல்லாம் கூட பார்த்தோம்னாக்க அதுதான் அம்மாவை பார்த்த உடனே அது இப்பதான் நேற்று காத்தால தான் போனது இப்ப சாயங்காலம் பாக்குற மாதிரி போச்சான் ஒரு வருஷம் கழிச்சு பாக்குற மாதிரி பார்க்கலையா இப்படிப்பட்ட ஒரு நிலை அப்ப அற்புதமான ஒரு பிரம்மஸ்துதியும் கண்ணன் எப்படி நடந்தேன்னு அந்த கண்ணனுடைய ஒரு பிரபாவத்தை இந்த இடத்துல மகர்ஷி வேதாந்தங்களை மொத்தத்தையும் கொட்டி விஸ்தாரமா சாதிச்சிருக்க நாம நம்மளுடைய காலத்துக்கு ஏற்ப சுருக்கி சொல்லியிருக்கோம் இப்படிப்பட்ட எம்பெருமான் கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா